Hello, வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் டிப் சேனல் நம்ம இந்த வீடியோல மார்ச் 20 ஆம் தேதி முதல் மார்ச் 26 ஆம் தேதி வரைக்குமான வீக்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பார்க்க போறோம் சோ இந்த டெஸ்ட்ல வந்து மொத்தம் 40 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த 40 கேள்விகள்ல 30 கேள்விகள் MCQ மெத்தட்லயும் 10 கேள்விகள் ஆன்லைன் क्वेश्चन மெத்தட்லயும் இருக்கும் முதல் கேள்வி எந்த நாட்டின் நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது Answer option C, Tanjavur. இரண்டாவது கேள்வி IQAir வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி நாட்டின் மாசு குறைவான நகரம் எது Answer option B, அரியலூர். தமிழகத்தின் அரியலூர். மூன்றாவது கேள்வி ஐநாவின் புதிய உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய பெண் யார் Answer option C, ஜெயதி கோஷ் நான்காவது கேள்வி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் யார் Answer option A, Jaisha. ஐந்தாவது கேள்வி ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் Answer option B, இந்தியாவின் லக்ஷ்யா சென். ஆறாவது கேள்வி இந்தியாவில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 3.2 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக எந்த நாடு அறிவித்துள்ளது Answer option B, ஜப்பான் ஏழாவது கேள்வி தமிழக சட்டப்பேரவையில் எத்தனையாவது முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது Answer option B, இரண்டாவது முறை. எட்டாவது கேள்வி மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வர் யார் Answer option A, பிரேன் சிங். ஒன்பதாவது கேள்வி உலக காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது Answer option C, March 21 தேதி. பத்தாவது கேள்வி பிஎன்பி பாரிபாஸ் ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் Answer option A, டெய்லர் ஃபிட்ஸ் இவர் வந்து அமெரிக்க நாட்டின் டென்னிஸ் வீரர் பதினோராவது கேள்வி சமீபத்தில் ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருது பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார் Answer option C, சுரேஷ் ரெய்னா பன்னிரெண்டாவது கேள்வி லமிட்டி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியாகும் Answer option B, இந்தியா செஷல்ஸ் பதிமூன்றாவது கேள்வி உத்தரகாண்ட் மாநில முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் Answer option A, புஷ்கர் சிங் தாமி பதினான்காவது கேள்வி இந்தியன் வேல்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இகா ஸ்வியாடெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் Answer option B, போலந்து பதினைந்தாவது கேள்வி
மத்திய அரசு எந்த நாளை தேசிய டால்பின் தினமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் 5ஆம் தேதி. 16வது கேள்வி, கூர்ச்சை ஆராய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 17வது கேள்வி, ஐக்யூ ஏர் அறிக்கைப்படி உலகின் மிகவும் மாசுபட்ட தலைநகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி டெல்லி. 18வது கேள்வி, ஃபிட்ச் நிறுவனம் 2023-2024 நிதியாண்டுக்கான இந்திய பொருளாதார வளர்ச்சி 10% இருக்கும் என கணித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 7%. 19வது கேள்வி, பிட்ஸ்கர் பரிசை வென்ற முதல் ஆப்பிரிக்கர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் கேரே. 20வது கேள்வி, எக்ஸ் டஸ்ட்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா உஸ்பெகிஸ்தான். 21வது கேள்வி, தமிழக சட்டப்பேரவையில் துபாஷியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜலட்சுமி. 22வது கேள்வி, கூற்றை ஆராய்க. முதல் கூற்று, கார்பன் நியூட்ரல் விவசாய முறைகளை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். 2வது கூற்று, கார்பன் நியூட்ரல் விவசாய முறை என்பது கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து மண்ணில் கார்பனை சேமித்து வைக்க உதவும் புதிய விவசாய முறை. ஆன்சர் ஆப்ஷன் பி முதல் கூற்று தவறு, 2ஆம் கூற்று சரி. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா, கார்பன் நியூட்ரல் விவசாய முறைகளை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து கேரளா. 23வது கேள்வி, உலக டவுன் சின்ட்ரோம் மரபணு நோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ச் 21ஆம் தேதி. 24வது கேள்வி, அன்ஃபில்டு பேரல்ஸ் இந்தியாஸ் ஆயில் ஸ்டோரி என்ற தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிச்சா மிஸ்ரா. 25வது கேள்வி, துபாயில் நடைபெறும் பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டியின் ஆடவர் வட்டி ஏறுதலில் F44 பிரிவில் இந்தியாவின் தேவேந்திரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம். 26வது கேள்வி, துபாயில் நடைபெறும் பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டியின் ஆடவருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் T64 பிரிவில் தங்கம் வென்ற இந்திய ஓட்டப்பந்தய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரணவ் பிரசாந்த் தேசாய். 27வது கேள்வி, நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2021 தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 4வது இடம். 28வது கேள்வி, தோஹாவில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டின் இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. 29வது கேள்வி,
மாருதி சுசுகி இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹிஷாசி டாக்யூச்சி. 30வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாடு கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி வடகொரியா. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து பிப்ரவரி மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை ரிலீஸ் பண்ணிக்கோம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் அமௌண்ட் 59 ரூபாய். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த 59 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து 300 ரூபாய், 8 மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து 400 ரூபாய். அடுத்த ஒரு வரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2021 முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது? ஆன்சர் குஜராத். 2வது கேள்வி, சர்வதேச மகிழ்ச்சி தினத்தின் 2022 கருப்பொருள் டேஷ். ஆன்சர் பில்ட் பேக் ஹாப்பியர். 3வது கேள்வி, 2022 உருவாகும் முதல் புயலுக்கு அசானி என்று பெயர் வைத்த நாடு இது? ஆன்சர் இலங்கை. 4வது கேள்வி, கோவா மாநில முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் பிரமோத் சாவந்த். 5வது கேள்வி, அடிமைத்தனம் மற்றும் அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் சர்வதேச நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 25 தேதி. 6வது கேள்வி, உலகின் அதிக காற்று மாசுபாட்டை உடைய நாடு எது? ஆன்சர் வங்கதேசம். 7வது கேள்வி, 19வது ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் பங்கஜ் அத்வானி. 8வது கேள்வி, ரஷ்ய அதிபர் யார்? ஆன்சர் விளாடிமிர் புதின். 9வது கேள்வி, உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 24 தேதி. 10வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என் மாலா மற்றும் எஸ் சவுந்தர் ஆகியோர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.